ஹலோ கைஸ் வெல்கம் டு வீடியோ வெளிச்சிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் ஒரு கேமிங் சேனல் வச்சுருந்தாலோ ஸோ ஒரு கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தாலோ இந்த வீடியோ பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்கள் லைஃபே மாற்றக்கூடிய ஒரு வீடியோ உங்கள் ஒரு கேமிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்கள் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் எல்லாருமே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் லைவ் ஸ்ட்ரீமிங்கை தவிர்த்து வந்து பார்த்திங்கனா ஆஃப்லைனில் நம்ம ஆண்ட்ராய்டு கேம்ஸ் ப்ளே பண்ணியா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் இஃப் நாட் லேக்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் யூடியூப்லேயே வீடியோ அப்லோட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆகிடணும் ஸோ மானிட்டரைசேஷன் எனேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட போட ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வீடியோ போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேம் எடுத்துட்டீங்கன்னா அந்த கேமில் பார்ட் இருந்து பார்ட் எண்டு வைக்கும் போடணும் ஸ்டார்டிங் டு பார்ட்ல இருந்து எண்டு வைக்கும் சும்மா பாதி வீடியோக்கும் ஒரு நாலு வீடியோ அந்த ரிலேட்டடான கேம்ஸ் போட்டுட்டு நாலு வீடியோ அந்த கேம் கேமுக்கு ரிலேட்டடாக வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவானுங்க பப்ஜி வீடியோ போட்டால் நல்லா போதும்னு சொல்லிட்டு பப்ஜியில் வீடியோ போடுவாங்க பப்ஜியில் வீடியோ போட்டால் ஒரு ஐம்பது வீடியோ நியூ ரிவியூஸ் போட்டோடனே அப்படியே அதை அட்ராக்டாக அப்படியே ரேண்டமாக போட்டு போட்டு கடைசி உங்கள் சேனலு உற்படியாக இல்லாமல் வேஸ்ட்டாகவே போயிடும் ஸோ இப்போ நான் நீங்கள் சொன்னீங்களா ப்ரோ இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் எப்படி வந்து ஆண்ட்ராய்டு கேம்ஸ் போட்டு எப்படி வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ வாங்க இப்போ அதை பற்றி பார்ப்போம் வெல்காய்ஸ் இங்கே வந்து பாருங்கள் இப்போ நான் உதாரணமாக ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருந்தேன் வாக்கிங் ஜாம்பி டூன்னு சொல்லிவிட்டு ஸோ அதோட சும்மா ஒரு என்ட்ரு பண்ணி பார்த்தேன் ஓகேங்களா பிசி கேம்ஸ் கூட எவ்வளோ வியூஸ் போகாமல் என்னன்னு தெரியல இவன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டிருக்கான் கிட்டத்தட்ட இவனோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏன் லெவல் தான் ஓகேங்களா நைன் தௌசண்ட் சம்திங் தான் ஆனால் கிட்டத்தட்ட ஆஃப் மில்லியன் வியூஸ் போயிருக்கு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவன் இப்போது நீங்கள் வந்து தமிழ்நாடு இல்லை தமிழ் பேசக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பார்ப்பீங்க மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருந்து தான் பார்ப்பாங்க ஆனால் வீ இவன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்டில் பார்ப்பாங்களா ஸோ அதே சமயம் வந்து பாருங்கள் அவனுக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் பார்த்தா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலருக்கு கம்மியாக தான் கிடைக்கும் ஓகேங்களா ஆயிரம் பேர் பார்த்தா எனக்கு ஒரு டாலருக்கும் கம்மியாக தான் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் டாலர்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஃபாரின்ல வியூஸ் பார்த்தாங்கன்னா ஆயிரம் பேர் பார்த்தா அஞ்சு டாலருக்கு மேலே கிடைக்கும் ஒரு ஆவரேஜா அஞ்சு டாலர் கிடைக்கும் அதுக்கு மேலேயும் கிடைக்கும் ஓகேங்களா பத்து டாலர் பதினஞ்சு டாலர் கூட கிடைக்கும் ஆயிரம் பேர் பார்த்தா ஸோ இப்போ இவன் வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஆண்ட்ராய்டு கேம்ஸ் ரிலேட்டடாக தான் போட்டிருக்கான் ஸோ இவன் அபோவுட்ல போய் பார்ப்போம் அபோவுட்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அவனோட வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் மில்லியன் வியூஸ் போயிருக்கு ஓகேங்களா இவனோட கண்ட்ரி வந்து என்னன்னு போற கண்ட்ரி வந்து கண்ட்ரி வந்து இவன் போட காணும் ஸோ இவன் வந்து பாருங்க இந்த ஆண்ட்ராய்டு ரிலேட்டட் கேம்ஸ் தான் போட்டிருக்கான் இருந்தாலும் வியூஸ் வந்து நல்லா இருக்கு இந்த வீடியோ வச்சு அவன் எவ்வளவுத்தமாக காசு சம்பாதிச்சிருப்பான் அவரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோ இதை இத அப்புறமே சொல்றேன் ஸோ ஸோ இப்போ இவங்க வந்து பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ வியூஸ் போயிருக்கு இவனுக்கு அப்போ இவன் நல்லாவே காசு சம்பாதிச்சிருப்பான் இந்த ஒரு வீடியோவில் இருந்து ஓகேங்களா த்ரீ டூ ஒன் ஸ்டார் கைஸ் இப்போ இந்த வீடியோவில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு டாலர்லேருந்து ஆயிரம் டாலருக்கும் சொல்லி சம்பாதிச்சிருப்பான் நம்மளால் கரெக்டான ரேட் வந்து சொல்ல முடியாது ஓகேங்களா இவனோட வியூவர்ஸ் வந்து அமெரிக்கன் வியூர்ஸாக இருந்தால் நிறைய காசு சம்பாதிச்சிருப்பான் அதுவே இந்தியன் வியூவர்ஸ் இருந்தால் லோவாக சம்பாதிப்பான் அவ்வளோதான் கைஸ் ஸோ இப்போ இந்த ஃபாலன் சேன்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு இவன் வந்து பாருங்க வெறும் அந்த வாக்கிங் ஜாம்பி டூ ஆண்ட்ராய்டு கேம் இது வச்சு தான் போடுவான் இந்த எல்லாமே இன்டர்னல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஸோ இப்போ ப்ரோ நம்ம வந்து இன்டர்னல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் என்னென்னு யோசிக்கிறீங்களா இப்போ நீங்கள் சாதாரண ரெக்கார்டர் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கேம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச போகிறது இல்லை ஓகேங்களா ஒரு சைலண்டான ரூம் போய்க்கோங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டு இது பண்ண கேம் சவுண்ட் வச்சே தானே அது வந்து ரெக்கார்ட் ஆக போகுது இன்டர்னலாக ரெக்கார்ட் ஆகலானும் வெளி வர சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி இது பண்ண போது தானே இருக்கு இப்போ எல்லாமே ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டில் என்ன இருக்கு இன்டர்னல் ஆடியோ வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுல வெறி வர சவுண்டை ரிசீவ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கா ஸோ ஒரு சைலண்டான ரூமுக்கு போயிருக்கோங்க ஏன்னா ராத்திரி ஒரு இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் அந்த மாதிரி ஒரு லெவன் டுவெல் அந்த மாதிரி டைமில் உட்காந்துட்டு நம்ம வந்து ஒரு சைலண்டான ரூமில் கேம் ப்ளே பண்ணணும் அமைதியாக இருக்கிற இடத்துல கேம் ப்ளே பண்ணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகும் ஸோ இதுக்கும் வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கேப்ச்சர் கார்டு உங்ககிட்ட பட்ஜெட் இருந்துச்சுன்னா கேப்ச்சர் கார்டு வாங்குங்க அது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாயிலேருந்து பதினாலாயிரம் ரூபாய்க்கு வரும் ஓகேங்களா கேப்ச்சர் கார்டு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் பிசியோட ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆக்ஸ் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஒன்று வச்சிருக்கேன் அது சரியில்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் முடிஞ்சிட்டு போய் அந்த ஆக்ஸ் கேபிள் வாங்கி நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அந்த இன்டர்னல் ஆடியோ வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கலாம் ஸோ இது ஒரு வழி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் கார்டு யூஸ் பண்ணுறது ரெண்டாவது வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ரூமில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னா தேர்ட் வந்து ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி பிசியில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கனா இன்டர்னல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணு வேஸ்ட் தான் இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆண்ட்ராய்ட் கேம் ப்ளேஸ் தான் எல்லா கேமுமே ஃப்ரீ தானே இப்போ நம்ம ஒரு பிசிக்கு கேம் வாங்கினோம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு காசு கட்டி வாங்குற மாதிரி இருக்கும் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி பிசி இருக்கணும் அப்படிலாம் ஒரு கேப்ச்சர் கார்டு இருக்கணும் தேவைப்படும் ஆனால் இந்த மாதிரி இருந்தால் ஒரு சைலண்ட் ரூம்லாம் நம்ம உட்காந்து கேம் ப்ளே பண்ணாலே போதும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் பண்ணியிருப்பான் ஸோ இந்த மாதிரி ஃபாலோன்ஸ் எந்தோ இந்த சேனல் தான் நான் சொன்னேன் ஓகேங்களா இவன் வந்து பாருங்க அந்த ஜாம்பி கேம் பற்றியே தான் மாற்றி மாற்றி போட்டிருப்பான் இவனோட தமிழோட நம்ம தமிழில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக போடலாம் நீங்கள் உதாரணமாக பாருங்க இவன் வந்து ஒரு பத்து பத்து நிமிஷம் தான் நீ வீடியோ போடுறான் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மணி நேரம் கேம் விளையாட்னா கூட அறுபது நிமிஷம் ஸோ அது பத்து நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பண்ணுறதுக்கும் போய்க்கோங்க அஞ்சு வீடியோ ஒரு மணி நேரத்தில் பண்ணலாமா ஒரு மணி நேரத்தில் நம்ம அஞ்சு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் ஓகேங்களா அந்த அஞ்சு வீடியோவை நீங்கள் கைன் மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டில் நிறைய ஆப் இருக்குல்ல ஸோ அந்த ஆப்பில் நீங்களே உட்காந்து பத்து பத்து நிமிஷமாக நீங்களே உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்கள் சேனலை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதில் நீங்கள் பத்து பத்து நிமிஷமாக நீங்கள் வந்து கிளிப்பு வந்து ரெடி பண்ணி நீங்கள் அதுக்கு வந்து ரீனேம் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் இப்போ இவன் வந்து பாருங்க இவன் தமிழ்க்குலாம் அந்த அளவுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் இருந்தாலும் வியூஸ் போகுது தானே இவன் வந்து வியூஸ் எங்கே லாஸ்ட் தான் இவன் தமிழில் வந்து லுக்காக வைக்கல ஆனால் டைட்டில்ஸ் வந்து நல்லா வச்சுருக்கான் ஸோ அதுதான் விஷயம் இவன் சேனல் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இவன் சேனல் எவ்வளோ சம்பாதிப்பாங்க இப்போ நான் வந்து காமிக்கிறேன் வெல் ஐஸ் இப்போ வந்து பாருங்கள் இவன் வந்து இந்த சேனல் வந்து எவ்வளோ சம்பாதிக்கலான்னு பார்க்கலாம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் கே அதாவது ஆயிரத்தி நானூறு டாலர்லேருந்து டுவெண்ட்டி கே அதாவது இருபதாயிரம் டாலர் ஸோ இந்த இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் கிட்ட எல்லாம் இவன் வந்து பாருங்கள் கண்ட்ரி வந்து அமெரிக்கா ஓகேவா அது வந்து பார்த்தா இவனோட வியூஸ் வந்து மோஸ்ட்லி அமெரிக்கன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் ஃபாரின் யூடியூபர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த சோஷியல் பிளட் வந்து எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணோன்னா இதில் பாதி இதுலேருந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒன்று இருபது பத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வருமா ஒரு பதினோராயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ஒரு மாதத்துக்கு சம்பாதிப்பான் ஜஸ்ட்டு வெறும் ஆண்ட்ராய்ட் கேம் ப்ளேஸ் மட்டுமே போட்டு இவனோட வியூஸ் வந்து பாருங்க டோட்டல் வியூஸ் அறுபத்தாறு மில்லியன் போயிருக்கு ஓகேங்களா இதுக்கும் முன்னூற்றி முன் ட்ரிபிள் த்ரீ வீடியோஸ் போட்டிருக்கான் த்ரீ 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 முந்நூற்றி முப்பத்தி மூணு வீடியோஸ் போட்டிருக்கான் இவன் ஜஸ்ட் எல்லாமே ஆண்ட்ராய்ட் கேம் பிளேஸ் தான் போடுவான் ஓகேங்களா ஒரு நாளைக்கு இவனுக்கு வந்து ரெண்டு லட்சம் பேர் வியூவர்ஸ் எப்படி பார்த்தாலுமே ரெண்டு லட்சம் பேர் வியூவர்ஸ் வராங்களா ஸோ ஆவரேஜாக பார்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் விஷயமே கிடையாது காசு சம்பாதிக்கும் போது நம்ம விஷயமே என்னதுன்னா நம்மளோட வியூ டைம்ஸ் தான் எத்தனை பேர் பார்க்குறாங்க அதில் எத்தனை பேர் ஆட் பார்க்குறாங்க அதுதான் விஷயமே ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் பேர் பார்க்குறாங்க நல்லா சம்பாதிப்பான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இருபது டாலர் ஒரு நாளைக்கே இருபது டாலர் சம்பாதிப்பான் ஸோ நம்ம ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கேம் பிளே பண்ணோம் உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது ஆனால் உங்ககிட்ட அப்லோடிங் ஸ்பீட் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க உங்ககிட்ட அப்லோடிங் நல்லா இருக்கா ஃபோனில் உட்காந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதுக்கு ஒரு கேப்ச்சர் கார்டு இது பண்ணி தான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணோம் ஆனால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம ஃபோன்லேயே உட்காந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் கேப்ச்சர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஒரு மூணு லெவலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இல்லை ரெண்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் தான் உட்காந்து எஃபோர்ட் போடணும் நீங்கள் உக்காந்து தமிழ்லேயே உட்காந்து வீடியோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ரீச் ஆகாது கைஸ் நான் அதான் டு பி ஃப்ரங்க் அதுதான் நான் சொல்றேன் தமிழில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் பண்ணிங்கன்னா லைஃப் ஸ்ட்ரீமிங் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரீச் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாக்கிங் ஜோம்பி டூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே நாலு மாதம் ஒரு மாதம் மூ மூணு த்ரீ வீக்ஸு ஃபோர் மந்த்ஸு ஃபைவ் மந்த்ஸு ஒன் இயர் எல்லாமே இப்போ இப்போ தான் போட்டிருக்காங்களே வீடியோஸு இந்த வீடியோ இந்த தமிழில் மட்டும் பாருங்கள் நான் எது எதுவுமே சொல்ல இந்த தமிழில் பார்க்கும்போது அந்த ஒரு ராசஸ் மாதிரி இருக்கானா அது பார்க்கும்போது இந்த இதை இந்த பாட்டு சொல்கிறேன் இது பார்க்கும்போது ஒரு வீடியோ கிளிக் பண்ணோன்னு தூண்டுமா தூண்டாதா தூண்டும்ல ஸோ நான் ஒன்று சொல்கிறேன் கேம் பிளே வீடியோஸை எல்லாமே பத்து நிமிஷத்துக்கு மேலே போடுங்க இவனோட இவனோட டைம் எல்லாம் பாருங்கள் பதினாலு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் ஸோ பத்து நிமிஷம் வீடியோ போட்டால் யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணுறதா நான் வந்து பல யூடியூப் சேனல்ஸ் ஃபாரின் யூடியூப் சேனல்ஸ் பார்த்து கற்றுக்கிட்டேன் தமிழில் பக்காவே இருக்கணும் தமிழ்லேயும் இவன் டைப் பண்ணியிருக்கானா நீங்களே சொங்க இவன் டைப் பண்ணியிருக்கானா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நல்லா போட்டிருக்கான் அதுதான் விஷயமே அதனால தான் அவனுக்கு மூணு லட்சம் வியூஸ் போயிருக்கு இது அந்த ஆள் பார்த்தோன்னே பயங்கரமா இருக்கான் அதனால தான் எட்டு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க எட்டு லட்சமா ந குடிசிக்கல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு மில்லியன் கூட அவன் ரீச் ஆகும் இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் அவன் வந்து ஒரு மில்லியன் கூட ரீச் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா யாருன்னே இந்த கேம் ரிசர்ச் பண்ணுவாங்க அப்போ இந்த கேம் பிளேஸ் பார்ப்பாங்க நிறைய பேர் என்னென்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ப்ரோ இப்போ நம்ம இந்த வீடியோஸ்ல வந்து ஜஸ்ட் இன்டர்னெல் தான் நீங்க கேட்டு பாருங்க இவன் அந்த ஃபாலன் ஏன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கேமோட சவுண்டு தான் இருக்கும் அவன் எதுவுமே பேசியிருக்க மாட்டான் ஓகேங்களா அவ்வளோதான் கைஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னதுன்னா கன்சிஸ்டன்ட்டியாக அப்லோட் பண்ணணும் அந்த டாப்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி கம்மி மெம்பர்ஸ் பீப்புள் தான் போட்டிருக்கணும் அது வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள் கேம் பிளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து நிமிஷமாக இருக்கணும் ஸோ கன்சிஸ்டன் விடாமல் போடணும் கைஸ் அதுதான் விஷயமே கீப் அப்லோடிங் த கண்டென்ட் அவ்வளோதான் நான் சொல்வேன் டாபிக்ஸ்லலாம் வைங்க இந்த மாதிரி அட்ராக்டிவ்வான தமிழில் வேங்க ஒன்றும் இல்லை இவன் வச்ச தமிழில் இந்த கேம் பிளே நிறைய பேருக்கு இன்னும் டவுட் கேம் பிளே பண்ணால் காப்பிரேட் வரமா காப்பரேட் வராது ஏன்னா நீங்கள் தான் அந்த கேம் பிளே பண்ண போகிறீங்க கேம் பிளே பை யூஎஸ் நீங்கள் இந்த பிளே பை யூ ஸோ இந்த கேம் நீங்கள் தான் ப்ளே பண்ண போகிறீங்க ஸோ அதனால காப்பரேட்டிவ் விஷயம்லாம் வராது ஆப் ஆப் ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு ப்ளே பிளே ஸ்டோரில் பேட்டில் ராயல் கேம் தவிர்த்து ஸ்டோரி லைன் கேம் இந்த வாக்கிங் சாம்பிட்டுன்னு சொல்கிறோன்னா இது வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம் இதை நிறைய பேர் பார்க்குறாங்க நீங்கள் அந்த மாதிரி வீடியோ போடுங்க உங்களோட ச உங்களோட காம்படிஷன் இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராய்டு சீட் டூ பாயிண்ட் நைன் ஃபோர் மில்லியன் ஓகேங்களா இவன் கிட்டத்தட்ட மூணு மில்லியன் இருக்கானா ஆனால் இவனோட வியூஸும் இவன் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கான் அவனோட இவனோட வியூஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் மேட்டர்ஸ் சப்ஸ்கிரைபர் டசன்ட் மேட்டர் சப் சப்ஸ்கிரைபர் இப்போ என்கிட்ட ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கான் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் நாலு லட்சத்தில் அம்மனை நல்லா டைட்டில் போட்டால் அவனே பீட் பண்ணிட போகிறேன் ஸோ அது பெரிய விஷயம் கிடையாது வியூஸ்க்கு இதுதான் கைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அவ்வளோதான் கைஸ் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தாராளமாக சம்பாதிக்கலாம் இதை அடித்து வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து ஈவனை மாதிரி முந்நூற்றி மூணு த்ரீ ஹண்ட்ரட் வீடியோஸ் போடுறீங்களா கன்சிஸிஸ்டன்ட்டே போடுங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு நீங்கள் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி 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 டுவெண்ட்டிலேருந்து நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் விவியூஸ் மேலே போடுவீங்களா இது கன்சிஸ்டே இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கேம் பிளே நீங்கள் அஞ்சு பாட்டு போடலாம் ரெண்டு மணி நேரம் கேம் பிளே பண்ணால் பத்து பாட்டு நீங்கள் காலையில் ஒரு மணி நேரம் கேம் விளாடுங்க நைட்டு ஒரு நைட்டில் ஒரு ரெண்டு மணி நேரம் கேம் விளாடுங்களேன் சும்மா ஒரு பதினொன்று டு ஒரு மணி வரைக்கும் காலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தூங்கிக்கலாம் டூ ஹவர்ஸ் கேம் பிளே பண்ணிக்கோங்க அது கேம் பிளே வந்து ஸ்க்ரீன் டக்கெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் எழுந்து நீங்கள் அந்த பிளேயை வந்து எடிட் பண்ணி நைட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஷெட்யூல் போட்டு விட்ருங்க ஸோ இது கட்சி செஞ்சால் நீங்கள் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் வந்து தூக்கும் ஃபர்ஸ்ட்டு முப்பது வீடியோக்காக உங்களோட வியூஸை பார்க்காதீங்க உங்களோட லைக்ஸ் பார்க்காதீங்க நல்லா தமிழில் போட்டோமா நல்ல டைட்டில் போட்டோமா அடுத்த வீடியோ பார்க்க போயிடும் அவ்வளோதான் நீங்கள் விஷயமே பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் உட்காந்துட்டு ஐயோ வியூஸ் போலியே ஐயோ வியூஸ் போலியே சும்மா பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு தாட்டி பார்க்கு டைம் வேஸ்ட்டு நீங்கள் அந்த டைமில் நீங்கள் கேம் ப்ளே பண்ண வீடியோவை எடிட் பண்ணுறதோ இல்லை வேறு என்ன கேம் ப்ளே பண்ணலாம் இல்லை நம்ம காம்படிஷர்ஸ் வந்து எப்படி தமிழில் வச்சிருக்கான் எப்படி இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க ஸோ சார் நான் சொல்ல வேண்டியதே விஷயம் நான் ஏற்கனவே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணேன் ஸோ அது அன்ஃபார்ச்சுனேட்லேயே எப்படியோ தெரியாதனமாக நானே வந்து டெலிட் பண்ணிட்டேன் அது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வீடியோ பேசியிருப்பேன் ஸோ அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு இருந்தாலும் இந்த வீடியோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் தான் நான் வந்து பண்ணேன் ஸோ இந்த மாதிரி யூடியூப் டியூட்டோரியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சப்போர்ட் கிடையாது ஓகேங்களா ஹண்ட்ரட் வியூஸ் கூட போக மாட்டேங்குது ஸோ இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் ரிலே ரிலேட்டட் டுட்டோரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு கேஜர் கேஜர் ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போகலாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ நான் போகிற எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு வியூஸ் ஒரு தௌசண்ட் வியூஸ் போனால் கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் பேராவது பார்க்கணும்ல ஒரு நூறு பேருக்கும் பார்த்தாங்கன்னா நான் போடுற எஃபர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் போகுது இருந்தாலும் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணியிருக்கீங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஎஸ்பி கனெக்ஷன் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க ஜஸ்ட் கீப் அப்லோடிங் த கன்டென்ட் உங்கள் சேனலுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் உங்கள் சேனல் வந்து ஒரு பாப்புலரான சேனலாக ஆகும்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே விஷ் பண்ணுறேன் ஸோ உங்கள் சேனலில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் விசிட்டர்ஸ் வந்து வியூ பண்ணுற அளவுக்கு உங்கள் சேனலை டெவலப் பண்ணுங்கள் ஜஸ்ட் நல்ல கண்டென்ட் நல்ல தமிழ் நல்ல டைட்டில் ஸோ இதோட உங்களோட டியூட்டோரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டியூட்டோரியல்ஸ் வந்து நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ஸோ ஃபியூச்சர் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் ஸோ அஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சேனல்